வெல்கம் டு குக்கிங் அண்டு கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் வெத்தலை மாலை பார்க்க போகிறோம். அதுக்கு கால் கவுளி வெத்தலை எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு மாடல் வெத்தலை போட்டிருந்த முதல் பழைய வீடியோவில், இப்போ இது வேறு மாடலில் செய்ய போகிறேன். இதுக்கு வெத்தலை, சாமந்திப்பூ, ரோஸ் எடுத்திருக்கேன், ஊசி, நூல்கண்டு. மிஷின் நூல் போடாதீங்க, வெத்தலை கிழிஞ்சிடும் தைக்கக்குள்ள, அதனால் பூக்கட்ட நூலே எடுத்துக்கோங்க. நல்ல வெத்தலையா கிழியாத வெத்தலையா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காம்பு, காம்பெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டில் மட்டும் காம்பு இருக்கட்டும், அதில் நம்ம நூல் கட்டணும். அடுத்த இடத்துலாம் காம்பு தேவையில்லை. ஏற்கனவே காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி அடிக்கிடுங்க பாருங்கள். அடுத்தது இந்த வெத்தலையில் இதில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெத்தலைய அடுத்தது இந்த வெத்தலைய இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வரணும். பச்சை நூலில் தைச்சிங்கன்னா நூல் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வெள்ளை நூல் எடுத்திருக்கேன். அடுத்தது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ அடியில் நான் இந்த பக்கம் 10 வெத்தலை எடுத்திருக்கேன். இதோட விட்டுருங்க. இந்த ஒரு சைடு 10, திருப்பி இதை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க, முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம. இப்ப இந்த காம்பு உள்ளத ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப காம்பு இருந்தா கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்டுக்கு மட்டும் காம்பு வச்சிருங்க, ரெண்டாவது இடத்துல எல்லாம் காம்பு கட் பண்ணிடுங்க. அதே போலதான் முன்னாடி தச்சமே அதே மாதிரி இதையும் தச்சிருங்க.
இதுக்கு நேரா வச்சு ஏன்னா இந்த இடத்துல பூ வச்சு அந்த நூலை மறைஞ்சிடும், பூ வச்சு தைப்போம். அதனால இதுக்கு நேர் நேரம் ஸ்ட்ரெயிட்டாகவே வைங்க. நான் இந்த பக்கம் பத்து பத்தில் வச்சுருக்கேன், அதேமாரி இந்த பக்கம் பத்து பத்தில் வச்சு தைப்போம். பெருசு பெருசெல்லாம் ஃபஸ்ட்டு வைங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்துச்சுன்னா அழகாக இருக்கும் மாலை. அதனால் நம்ம வெத்தலை அழகாக பொறுக்கி வச்சு பெரிய பெரிய வெத்தலையாக வச்சு அதுக்கப்புறம் கடைசியாக சின்ன சின்ன வெத்தலையாக வைக்கும்போது மாலை மாதிரி அழகாக வரும். அப்புறம் பாருங்க அப்படியே இதில் வச்சு வச்சுட்டு இது எதுவும் சமமாக வருதா பாருங்க. திருப்பி இதில் வச்சு தச்சுட்டு அவ்வளோதான். இந்த பக்கம் பத்து வச்சிட்டோம், இப்போ லெங்க் ரெண்டு ஒரே சைஸாக இருக்கா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெத்தலை மாலை இது. இப்போ இந்த வெத்தலைய என்ன இப்படியே வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வளைக்க முடியாது, அதனால இப்போ இதை இப்படி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கு, இதை கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதையும் இதையும் இந்த இடத்துல அவ்வளவுதான். இப்ப இந்த நம்ம இதுல விட்ட இந்த நூலை இதுல ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோ இதை அப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், மாலை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பூ வச்சு இதில் நம்ம பூ வச்சு தைக்கலாம். இப்போ ஊசி நூல் கோத்துக்கலாம். இப்ப ஊசி நூல் கோத்துட்டேன் பாருங்க. சாமந்தி பூ இருக்கு, ரோஸ் இருக்கு, இங்க ஒரு சாமந்தி வச்சுப்போம், இங்க ஒரு சாமந்தி வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சாமந்தி, அதுக்கப்புறம் ரோஸு, கிட்ட கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம். காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த நூல் தெரியாத இடத்துல இப்படி வச்சுருங்க. இப்படியே தைச்சாலும் தைக்கலாம், இல்லை வெறும் சாமந்தியாகவும் வச்சுக்கலாம். பாருங்க வெறும் சாமந்தியும் வைக்கலாம், இல்லை நடு நடுவில் ரோஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்படியும் வச்சு தைக்கலாம். இப்படியும் தைச்சிக்கலாம், இல்லை ஒரு ரோஸு ஒரு சாமந்தி, ஒரு ரோஸு ஒரு சாமந்தி இப்படியும் வச்சுக்கலாம். எது நல்லாயிருக்கோ நம்ம யூஸ்லாம். வெள்ளை சாமந்தி இருந்தால் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் வெத்தலையில். எனக்கு இன்னைக்கு இந்த சாமந்தி தான் கிடச்சிது.
மட்டும் பெரிய பெரிய பூ, இந்த இடம் நல்லா பெரிய பூவாகவும் இந்த இடத்துலையும் வச்சுருவேன். அதெல்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பூ வச்சு தச்சிடுவோம். அடுத்தது ஒரு ரோஸ். எல்லாத்துலேயுமே காம்பை எடுத்துருங்க. ரோஸு, சாமந்தி எல்லாத்துலேயுமே காம்பை கட் பண்ணிட்டு எடுத்துட்டு அப்புறம் வச்சு தைங்க. இப்போ ஒரு சாமந்தி, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ், அவ்வளோதான். ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ இதோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
நூல் எடுக்கலாம், எடுத்தா சிக்காவும், அதுக்காக சின்ன சின்னதா கட் பண்ணாதான் உங்களுக்கு தைக்க ஈஸியா இருக்கும். நீட்டு நூலா தைச்சோம்னா அங்க எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு அதோட திருப்பி கட் பண்ணி திருப்பி போக்குற மாதிரி வரும். அதனால எதுவுமே துண்டா இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி தானே முடிச்சு போகுது, இந்த முடிச்சு பின்னாடி தான் இருக்கும், அதனால தெரியாது. அதனால இது மாதிரி சின்ன நூலாவே எடுத்துக்கோங்க, ரெண்டு தடவை ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இப்படி போட்டிங்கன்னா தான் சிக்காத வரும். திருப்பி பாருங்க, நம்ம வெத்தல மேல ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் எப்பவுமே காம்பு கொஞ்சம் நீளமா இருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்கும், அதனால அதை நீங்க வந்து சாமந்தியால இப்படி பண்ணி வச்சீங்கன்னா அது போய் அதுல அழகா நின்றுடும். அப்படியே நம்ம இந்த நூல் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுல அந்த நூலில் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டுருங்க. அதோட இதில் முடிச்சு போட்டுக்கொள்ள அந்த நூலோட கட் பண்ணிட்டு வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு. ஆஞ்சநேயர் இருக்கு, நம்ம வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மாடல் இது பாருங்க. அவ்வளோதான் வந்துச்சு.